కర్తుడే వార్తేగలి గవని ஒரு காரியம் உடையும் பொழுது தேவன் எப்படி ஜீவனை கொண்டு வருகிறார் என்று பார்க்க போகிறோம் God brings blessings from the broken things. உடைந்த பொருட்களில் இருந்து தேவன் ஆசீர்வாதம் கொண்டு வருகிறார். He can bless your life even out of broken things. உடைந்த பொருட்களில் இருந்து தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கூடும். Any vessel that breaks down. உடைந்த எந்த பொருளாய் இருப்பினும் we think that it will not be useful. அந்த பொருள் இனி பயன்படாது என்று நாம் நினைப்பதுண்டு. But with God all things are possible. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். Do you believe that with God all things are possible? தேவனால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா மார்க் சாப்டர் டென் டுவெண்டி செவன்

முறை இல்லை எனிவேர் இஃப் யூ காட் ப்ரோக்கன் இந்த சூழ்நிலை நீங்கள் உடைக்கப்பட்டிருப்பினும் தி மெசேஜ் இஸ் ஃபார் யூ இந்த செய்தி உங்களுக்கு தான் காட் கேன் யூஸ் தி ப்ரோக்கன் உடைந்த உடைந்தவைகளை தேவன் பயன்படுத்துகிறார் ப்ரோக்கன் கிளவுட்ஸ் Produce rain. When clouds broke, they pour out the rain. Everybody needs rain. Farmer is waiting for rain. New people on barren land, are waiting for rain. When a clouds break down, when the broken clouds God uses for. Put rain upon the earth. So God is using broken clouds to rain upon the planet earth. Secondly, broken soil sets a field. If the land field is not broken, you cannot sow a seed. You cannot bring the கிராப் அந்த இடத்துல விளைச்சல் இருக்காது கேட்க விவசாயம் அந்த இடத்தில் செய்ய முடியாது கிரௌண்ட் சுட்

சேம் இது விதையாகவே இருக்கும் டசன் பிரிங் எனி பிளான் இடத்திலிருந்து செடி முளைக்காது நெவர் சி நியூ லைஃப் புது ஜீவன் தனக்குள்ளாக இருந்து பிறக்காது

Some people have broken the relationship. Some people have broken down in the finances. Some people have broken down in their health wise. In whatever the situation that you have broken down, if God can use the broken clouds to fall right now upon the earth, God can use seeds when it breaks down, the broken seeds to become a good field, a broken ground to become a field.

நீ நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் ஒரு பானை எடுத்துக்கொண்டு அதற்குள்ளாக நெருப்பை வைக்க வேண்டும்

You know, thousands of them are standing against them. And now he has only 300 people. And now here God says to Kidjol, You have to take the pots and put it the torch inside of it. The moment the trumpet.

and they covered the torch you know that the, the pot is round round like this and பாணை உருண்டை வடிவிலே காணப்பட்டது and god says immediately you have to break down all the pots at a time உடனேடியாக ஒரே வினாடியில் பானைகளை உடைக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி இருந்தார் யோசித்துப் பாருங்கள் இரவு நேரத்திலே பானைகள் உடைக்கப்பட்டால் எப்படி சத்தம் வரும் ஒரு பானை உடைக்கப்படும் பொழுது அதனுடைய சத்தமே பெரிதாக இருக்கும் அப்படியே முன்னூறு பானைகள் ஒரே நேரத்தில் உடைக்கப்பட்டால் வெடிகுண்டு சத்தம் போலே காணப்படும் இவ்வளவு பெரிய சத்தம் வரும் என்று சத்ருக்கள் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் கையிலே கூர்மையான ஈட்டிகளும் கத்திகளும் அம்புகளும் இருந்தன ஆனால் தேவன் கிதியோனுக்கும் சேனைக்கும் ஒரு ஞானத்தை கொடுத்திருந்தார் அதென்ன தெரியுமா கிதியோனின் சேனை தேவனிடத்திலே ஆண்டவரே சத்ருக்களிடத்திலே அம்புகளும் ஈட்டிகளும் ஆயுதங்களும் கூர்மையான காரியங்கள் காணப்படுகின்றன எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று கேட்டார்கள் அப்பொழுது தேவன் அவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார் நீங்கள் பானைகளை கொண்டு வாருங்கள் என்றார் அதற்கு அவர்கள் பானைகளை வைத்து என்ன செய்வோம் என்றார்கள் மண்பானை இரும்பு பாத்திரம் என்றால் அதை வைத்து நாங்கள் அவர்கள் அடிக்கலாம் ஆனாலும் தேவன் சொன்னபடி முன்னூறு பேர் முன்னூறு பானைகளோடு வந்தனர் ஆனால் சத்துருக்கள் திரளாயிருந்தனர் சுமார் லட்சக்கணக்கான சத்துருக்கள் அவர்களுக்கு எதிராக போரிட்டனர் ஆனால் இவர்கள் முன்னூறு பேர் தீவெட்டிகளோடு அதை எரித்து உடைத்தனர் தீவெட்டி வைத்து பானை உடைத்தால் என்ன வெளியே வரும் முன்னூறு பேரும் பானையிலே தீவெட்டியோடு ஆயத்தத்தோடு இருந்தனர் யுத்த நேரம் வந்தது இசவிலர்களிடத்தில் ஆயுதங்கள் இல்லை எந்தவிதமான கூர்மையான ஆயுதங்கள் இல்லை என்று சொல்லி சத்ருக்கள் மிகவும் நம்பிக்கையோடு இருந்தனர் அவர்களை நாம் சூறையாடலாம் அவர்களுடைய உடைமைகளை நாம் இந்த நாளில் பறித்துக் கொள்ளலாம் அவர்களை நாம் அழித்து போடலாம் என்று அனைவரும் கூட நம்பிக்கையோடு காத்திருந்தனர் சத்ருக்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது தேவன் கிதியோனை பார்த்து நான் சொன்னபடி நீங்கள் இந்த நாளிலே செய்ய வேண்டும் என்றார் இசைவில் ஜனங்களை பார்த்தவர்கள் நீங்கள் பானையை கொண்டு போய் என்ன செய்யப் போகிறீர்கள் யுத்தம் பண்ண போகிறீர்களா பானையோடு என்ன யுத்தம் செய்ய போகிறீர்கள் அதற்கு தேவன் செய்ய சொன்னார் என்றார்கள் சொன்னவருக்கும் இல்லை உங்களுக்கும் ஞானமில்லை என்றனர் ஜனங்கள் எப்பொழுதும் இவ்விதமாக சொல்வார்கள் ஆனால் தேவனுடைய ஞானம் மனிதர்களுக்கு விளங்காது தேவன் ஞானம் நமக்கு புரியாது கிதியோன் சேனை தீவெட்டிகளோடு அந்த இடத்துல இருந்தனர் எக்காலம் ஊதப்படும் பொழுது அவர்கள் ஒரே நேரத்தில் அவைகளை உடைத்தனர் எக்காலம் ஊதும் பொழுது கிதியோன் சேனை என்ன செய்தார்கள் தெரியுமா பானைகளை உடைத்தனர் முன்னூறு பானைகள் ஒரே நேரத்திலே உடைக்கும் பொழுது வெடிகுண்டு சத்தம் என்று நினைத்து சத்ருவின் சேனை அலறி அவர்கள் ஓடிப்போனார்கள் என்று பார்க்கிறோம் சத்தத்திற்கே ஓடுவார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு சிலிண்டர் வெடித்தால் நீங்கள் எப்படி ஓட்டம் எடுப்பீர்கள் என்று யோசித்து பாருங்கள் விசாகப்பட்டினத்திலே ஒரு இடத்திலே தீ விபத்து ஏற்பட்டது அந்த நாட்களிலே நாங்கள் இரவு நேரத்தில் ஜப கூட்டங்களை நடத்திக் கொண்டிருந்தோம் ஜபத்திற்கு வர சொன்னால் அநேகர் வராமல் தட்டி கழிப்பார்கள் அநேகர் ஜபத்திற்கு வருவதில்லை பாதி ரச்சிக்கப்பட்டவர்கள் ஜபம் என்றால் வருவதே இல்லை கால்வாசி ரட்சிக்கப்பட்டவர்கள் பண்டிகைகளுக்கு சபைக்கு வருவார்கள் இன்னும் சிலரை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது மாத்திரம் சபைக்கு வந்து கொண்டிருப்பார்கள் வேறு சிலர் சுத்தமாக சபைக்கு வருவதில்லை ஒரு இரவு நேரத்தில் தீ விபத்து ஏற்படும் பொழுது மூன்று தென்னை மரம் உயரத்திலே தீ பரவினது அந்த நாளிலே அனைவரும் கூட பயந்து எழுந்து அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டவுடன் அவர்கள் செய்வதறியாமல் திகைத்து போனார்கள் அப்பகுதியில் அனைவரும் வெளியே படுத்திருந்தனர் அந்த காலம் என்னன்னு எனக்கு சரியாக தெரியவில்லை அனைவரும் கூட வெளியே படுத்துக் கொண்டிருந்தனர் அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டவுடனே அவர்கள் லுங்கி கட்டிக்கொண்டு கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் வீட்டிலே மனைவி பிள்ளைகளை எழுப்பாமல் அவர்கள் ஓட்டம் எடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் வெளியிருக்கிற கணவர் உள்ளே இருக்கிற மனைவி பிள்ளைகளை குறித்து சிந்திக்கவே இல்லை அவர்களை எழுப்பவும் இல்லை மனைவி எழுப்பவில்லை பிள்ளைகளை எழுப்பாமல் அவர்கள் ஓட்டம் எடுத்தார்கள் கொஞ்ச நேரத்திலே அனைவரும் மலை உச்சிக்கு ஏறினார்கள் ஆடுகளைப் போல அனைவரும் கூட மலை உச்சிக்கு அவர்கள் ஏறினார்கள் காவலர்கள் அவர்களை எச்சரித்தார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் இரவு ஜபத்தில் இருந்தோம் அப்பொழுது நாங்கள் அனைவரும் கூட எங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே விஷவாயு தாக்காமல் எந்த தீங்கும் அணுகாமல் ஜனங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி குறி வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் கூட எங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜபித்து கொண்டிருந்தோம் அருகிலே பெட்ரோல் டேங்க்ஸ் இருந்தன அதில பற்றி கொண்டால் விசாகப்பட்டினமே இருக்காது என்று சொல்லி செய்தியிலே சொல்லியிருந்தார்கள் அநேக தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் அந்த இடத்திலே காணப்பட்டன ஒன்றன் பின் ஒன்றாக தீயிலே கருகி கொண்டு சேதம் அடைந்து கொண்டிருந்தன நாங்கள் அனைவரும் கூட கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே திரும்பி பார்க்கும் சபை ஜனங்களால் நிரப்பப்பட்டிருந்தது எங்களால் கூட நடமாட முடியவில்லை அனைவரும் லுங்கியோடு வந்து ஜெபித்துக் கொண்டிருந்தனர் அந்த நாளிலே அனைவரையும் நாங்கள் கண்டோம் இதுவரை சபைக்கு வராத ஜனங்களையும் கூட அந்த நாளிலே கண்டோம் பயம் என்ன செய்தது தேவனிடத்திற்கு கொண்டு வந்தது மரண பயம் ஒருவனுக்குள்ளாக வரும்பொழுது எப்படி இருக்கும் என்று அந்த நாளிலே நான் கண்டேன் ஜெபிக்கிறவர்கள் அனைவரும் கூட ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னியும் என்னுடைய அக்கிரமத்தை மன்னியும் என்னை ஏற்றுக்கொள்ளும் பரலோக ராஜ்யத்தை தருவீராக என்று சொல்லி அவர்கள் ஜபிக்கிறார்கள் என்று நான் நினைத்தேன் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் அனைவரும் கூட கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருந்தனர் மெதுவாகப் போய் ஒருவருடைய ஜெபத்தை நான் கேட்கும் பொழுது அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவரே என்னுடைய ஸ்கூட்டர் பத்திரம் ஆண்டவரே என்கிறார் அண்டவரை என்னுடைய ஸ்கூட்டர் என்னுடைய வீடு என்னுடைய வயல் என்று சொல்லி இவைகளுக்காகவே அவர் ஜபித்து கொண்டிருக்கிறார் மனம் திரும்பாதவர்கள் ஜபம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் மனம் திரும்பினவர்களோ ஆண்டவர் எங்கள் தேசத்தை ரசிப்பீராக எங்களுடைய பட்டினத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் வேண்டும் என்று அவர்கள் ஜபிப்பார்கள் ரச்சிப்பில்லாதவர்கள் ஆண்டவர் எனக்கு வாகனத்தை தாரும் வீடு தாரும் என்று ஜபிப்பார்கள் இந்த பகுதியில் ஒரு வீடு வேண்டும் அந்த இடத்தில் எனக்கு ஒரு வீடு வேண்டும் அந்த இடத்துல ஒரு நிலத்தை தாரும் என்று ஜபிப்பார்கள் மனமாற்றம் அடைந்தவர்கள் ஆத்மா மீட்பிற்காக அவர்கள் ஜபிக்கிறார்கள் மற்றவர்களோ பொருட்களுக்காக ஜபிக்கிறார்கள் அந்த இடத்திலிருந்து அனைவரும் கூட கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் ஜபித்தார்கள் இதுவரை ஒரு நாள் கூட ஜபிக்காத மக்கள் அந்த நாளிலே சமூகத்திலே ஜபித்தார்கள் நாங்கள் அவர்களை ஜபிக்க சொல்லவில்லை தானாகவே ஜபித்தார்கள் நாங்கள் நடப்பதற்கு கூட அந்த இடத்திலே இடம் இல்லை சபை முழுவதுமாக மேடை கூட ஜனங்களினால் நிரப்பப்பட்டு அனைவரும் ஜபித்துக் கொண்டிருந்தனர் இரு பக்கத்திலும் ஜனங்கள் ஜித்துக் கொண்டிருந்தனர் மூன்று வாரங்கள் பிற்பாடு அந்த பகுதி பெண்மணிகள் என்னிடத்தில் வந்து சொன்ன என்ன காரியம் தெரியுமா தீ விபத்தின் பொழுது எங்களை கண்டு கொள்ளாமல் எங்களுடைய கணவர் ஓடிவிட்டார் என்று சொன்னார்கள் வீட்டிற்குள் தூங்கி கொண்டிருக்கிற மனைவியையும் பிள்ளைகளையும் எழுப்பாமல் தீ விபத்து என்று சொல்லி எச்சரிக்காமல் இவர்கள் ஓடினார்கள் மனைவியை எழுப்பாமல் ஓடி போன கணவர்கள் என்று சொல்லி செய்தித்தாளிலும் செய்தி வந்தது இதுதான் மரண பயம் நம்முடைய சிந்தையும் நம்முடைய வாழ்க்கையும் மாற வேண்டும் சீனாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு போர் காணப்படும் பொழுது ஒரு பெரிதான பயம் காணப்பட்டது அநேகர் தங்களுடைய குழந்தைகளை கூட வீசிவிட்டு ஓடி போனார்கள் வெடிகுண்டு சத்தம் இவ்வளமாக காணப்படும் ஆனால் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு சத்தம் அல்ல பானைகளினால் உண்டான சத்தம் அந்த சத்தத்திற்கு ஜனங்கள் பயந்து சத்துருக்கள் எல்லாரும் கூட மரண பயத்திலே அவர்கள் ஓடி போனார்கள் என்று பார்க்கிறோம் ராஜா என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது இசவேலிடத்தில் ஒரு புதிய யுக்தி காணப்படுகிறது பெரிய சத்தம் ஏற்பட்டது அதற்கு பிற்பாடு நெருப்பு அந்த இடத்தில் இருந்தது என்றார்கள் பானைகள் உடைக்கப்படும் பொழுது தீவிட்டிகள் எரிந்தன அதை கண்டவுடனே ஜனங்களுக்குள்ளாக பயம் காணப்பட்டது அந்நேரத்தில் அனைவரும் கூட எக்காலத்தை ஒரே நேரத்தில் ஊதிக் கொண்டிருந்தார்கள் ஒரே நேரத்தில் ஊதினால் பயங்கரமாக இருக்கும் அந்த சத்தத்திற்கு பயந்தனர் இஸ்ரேல் இராணுவத்தினிடம் ஈட்டி இருந்ததா சத்தமாக சொல்லுங்கள் கத்தி இருந்ததா அம்பு இருந்ததா கூறுமையான ஆயுதம் இருந்ததா ஒன்றுமில்லாமல் வெற்றி கிடைத்ததா இல்லையா அப்படியே தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை செய்ய போகிறார் தேவனுடைய ஞானத்தினாலே அந்த யுத்தத்திலே ஒருவருக்கும் கூட மரணமோ ரத்த சேதமோ ஏற்படவில்லை யுத்தம் ஓய்ந்தது வெற்றி கிடைத்தது சேதமின்றி தேவன் வெற்றி தந்தார் ரத்தம் சிந்தாமல் மரணம் நேரிடாமல் அவர்கள் இருதயத்திலே பயத்தை தேவன் அனுப்பி அவர்களை சிதறடித்தார் என்று பார்க்கிறோம் அவர்களை துரத்தினது அவர்களுடைய பயம்தான் இந்த நாட்களிலே அநேகருக்கு பயம் காணப்படுகிறது வியாதி ஏற்படுமோ என்கிற ஒரு பயம் அநேகர் கூட இப்பொழுது மரண பயத்திலே காணப்படுகிறார்கள் தங்கள் சுகத்திற்காக அவர்களுடைய ஆயுஷ் நாட்களை பெருக்கிக் கொள்ளும்படியாக அநேக யுக்திகளை குறித்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன உணவை எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்ன தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ன உடற்பயிற்சி நாம் செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்னென்ன காரியங்கள் நாம் சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை குறித்து அதிகமாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூறு வயது வரை வாழ்கிற சரீரத்திற்கு இவ்வளவு என்றால் நித்திய காலம் காணப்படக்கூடிய உங்களுடைய ஆத்மாவிற்கு நீங்கள் என்ன ஆகாரம் கொடுக்கிறீர்கள் பக்திலே காணப்படுகிறீர்களா ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்களா என்று நீங்கள் யோசிக்க வேண்டாமா நம்முடைய சரீரம் மண்ணானது நூறு வயது வரை வாழக்கூடிய இந்த சரீரத்திற்கே இவ்வளவு போஷாக்கு தேவை என்றால் நம்முடைய ஆத்மாவுக்கு எவ்வளவு போஷாக்கு தேவை என்று யோசியுங்கள் நித்திய காலம் வாழக்கூடிய ஆத்மாவுக்கு என்ன செய்கிறீர்கள் ஆவிக்கு மரணம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நூறு வயது வரை வாழ்ந்தாலும் ஒவ்வொருவரும் மண்ணுக்கு மண்ணாக திரும்ப வேண்டும் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாகவே மரணம் இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய ஆத்மா எங்கே போகப் போகிறது ஆத்மாவுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்கள் தருகிறீர்களா சரீரத்தை போஷிப்பது நல்லதுதான் அதை நான் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அதற்கு போல் உங்களுடைய ஆவிக்கு தேவையான ஆகாரத்தை நீங்கள் தர வேண்டும் அப்படி உங்கள் வாழ்க்கையிலே அனுபவம் காணப்படும் பொழுது பயப்பட வேண்டாம் பானைகள் உடையும் பொழுது வெற்றி வந்ததா தோல்வி ஏற்பட்டதா

நலமதெம என்கிற ஒரு விலையெபெற்று தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாததரகே என்று வேதத்திலே வாசிக்கின்றோம் மாற்கு சாப்டர் 14 வர்ஸ் 3 டு 9 எ ப்ரோக்கன் பாக்ஸ் அண்ட் தி ஆயின்ட்மென்ட் வஸ் போர்ட் அவுட்

ஆனால் உடைக்கப்படும் பொழுது நல்ல வாசனை அனைவரும் கூட உடைது காரணம் அது உடைக்கப்பட்டது மடிய சூழ்நிலைகள் உங்களை உடைக்கும் பொழுது சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை உடைக்கும் பொழுது

The broken heart produces repentance. உடைந்த உள்ளம் மனம் திரும்பதலை கொண்டு வருகிறது. Pain that you have been feeling can't compare to the joy that's coming after that. Romans chapter 8 was 18. ரோமர் 8:18 இன்படி இக்காலத்து பாடுகள் நாம் பெற போகிற சந்தோஷத்திற்கு ஒப்பானது அல்ல என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்பிற்கு ஏதுவான மனம் திரும்பதலை கொண்டு வருகிறது. For godly sorrow

இது என்ன செய்கிறது தெரியுமா உங்களை மனம் திரும்ப செய்து ரட்சப்புக்குள்ளாக வழிநடத்துகிறது இட்ஸ் a blessing, it's not curse தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்கு வரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அழுது ஜபிக்கும் தேவன் உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார் அற்புதமாக தேவன் உங்களை வழிநடத்துவார் the broken things god can bring out of broken things wonderful things upon you out of your life anywhere if you are broken cry out to god let's lift up our hand and say jesus i need something from you lord i want to see blessings in my life ஆண்டவரே என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை காண விரும்புகிறேன் என்று சொல்லி உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள்